Polynomial function example number 13 mulama paakalam. Define the function. Function vandu define panirukanga such that real numbers to real number by y is equal to f of x. F of x is equal to y nu solvanga output. Output vandu y. F of x. F of x is equal to y. F of x is equal to y. F of x vandu enna solirukanga na x square nu solirukanga. Idhukku dhaan nama draw the graph of f. அதாவது இதுக்கு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத. அதுக்கப்புறமா இதோட டொமைன் அண்ட் ரேஞ்சாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேபிளை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிளை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. இங்கே வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா -4 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 16 வரும். அப்போ -4x இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன வருது? 16 வருது. இங்கே அதே மாதிரி -3 ஹோல் ஸ்கொயருக்கு 9, -2 ஹோல் ஸ்கொயருக்கு 4, -1 ஹோல் ஸ்கொயருக்கு 1, 0 ஹோல் ஸ்கொயருக்கு 0, 1 ஹோல் ஸ்கொயருக்கு 1, 2 ஹோல் ஸ்கொயருக்கு 4, 3 ஹோல் ஸ்கொயருக்கு 9, 4 ஹோல் ஸ்கொயருக்கு 16. இப்போ நம்ம இதை கிராஃபை ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் பண்ணிடலாம். இதை ட்ரா த கிராஃப் ஆஃப் எஃப். எ ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0,0 எழுதிடலாம். 0,0க்கு இங்கே ப்ளாட் பண்ணிடலாம். 0,0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1,1. 1,1 வந்து இங்கே 1,1. நெக்ஸ்ட்டு வந்து -1,1. -1,1 இங்கே -1,1. ஸோ நெக்ஸ்ட் வந்து -2,4. -2 இருக்குது இங்கே 4. -2,4. அதே மாதிரி இங்கே 2,4. ஸோ இங்கே வந்து நம்ம 2,4 இங்கே வந்து ப்ளாட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஆனால் என்ன இருக்குது? -3,9 இருக்குது. ஸோ இங்கே நம்ம 7 or 8 வரைக்கும் தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து எப்படி எந்த ஷேப்பில் இருக்குது? யூ ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கிராஃபை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச். இதோட டொமைன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸில் இருக்குல்ல, இந்த டொமைன் பாருங்கள். இதில் எல்லா நம்பர்ஸும் இருக்குது. நெகட்டிவ் நம்பர் இருக்குது, 0 இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்னா டொமைன் வந்து நமக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸாக இருக்குது. செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது? ரேஞ்சில் ஏதாச்சும் நெகட்டிவ் நம்பர் இருக்கா? நெகட்டிவ் நம்பர் இல்லை, ஆனால் 0 இருக்குது. 0 இருந்து இருக்குது. அப்போ 0 நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக வரும். அப்போ இன்ஃபைனைட்டாக போட்டுட்டு இங்கே நம்ம ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டுடணும். செட் பாடத்தில் இந்த இன்டர்வல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம்ல, எது இன்க்ளூட் பண்ணணும், எது எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எதுக்கு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், எதுக்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பாடத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ரேஞ்சை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 14 பார்க்கலாம்.